மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிராக பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பேரவையில் தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்டப்படிய அந்த தடுப்பாணி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே தற்போது சட்டமன்றத்திலே அதற்காக தனி தீர்மானம் வாசிக்கப்பட்டு அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதற்கு அனைத்து கட்சிகள் சார்பிலும் ஆதரவு தெரிவித்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கூட இந்த காவிரி தீர்ப்பு, அதாவது இந்த காவிரியில் இருக்கக்கூடிய அந்த அணை கட்டுவதற்கான அந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்திற்கு முழு மனதுடன் ஆதரவு தெரிவிப்பதாக அனைத்து உறுப்பினர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையிலே காவிரி நடுவர் நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஆகியவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசினுடைய அந்த விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அல்லது அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்றும் ஆணையத்தை இந்த மாமன்றம் கேட்டுக்கொள்வதாக அந்த தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடக அரசினுடைய இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகளினுடைய நலனை பாதுகாத்திட தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்த பேரவை தனது முழு ஆதரவை தெரிவிப்பதாக அந்த தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட உடனே அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய அந்த ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்ற கருத்தானது முன்மொழியப்பட்டது. அதன் தொடர்ந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்கப்பட்டதால் தற்போது சட்டப்பேரவையிலே இந்த தீர்மானமானது முழு மனதுடன் அனைத்து கட்சிகள் சார்பிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று ஏகமனதாக சொன்ன அனைத்து கட்சியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2022-23 அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம்